ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சங்கர் சிம்பிள் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் மோர்க்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஆரம்பத்தில் அம்மாவுக்கு மட்டும் நல்லா வருது, நமக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறமா கேட்டு கேட்டு கற்றுட்ருப்போம். அதனால் புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணுங்களுக்கும் கிச்சனை புதுசாக பார்க்குற பொண்ணுங்களுக்கும் இந்த வீடியோ உதவியாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் போடுறேன். வாங்க மோர்க்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் கம்மி தாங்க, செய்கிற நேரமும் கம்மி தாங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா அரைக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறமா துவரம்பருப்பும் பச்சரிசியும் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் இந்த தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம் இதை போட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த துவரம்பருப்பும் பச்சரிசியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி, கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிலையும் இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கிறோம். எதுவுமே வெண்டைக்காய் சாம்பாரும் ஒரு குழம்பு இது செஞ்சாலும் அது முதல்ல வதக்கி எடுத்துகிட்டு நம்ம செஞ்சோன்னா அதோடய வாசனையே தனியாக இருக்கும், அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் நான் முதல்ல அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயெல்லாம் போட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறேன். அதனால கலர் கொஞ்சம் அந்த பார்டரில் கொஞ்சம் க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர் ஆகும், அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போவே வாசனை ரொம்ப நல்லா வருங்க வெண்டைக்காய் வதக்கும் போதே. இது வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மோர்க்குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்புறமா அதே சட்டியில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாய் வத்தல் போட போகிறேன். தாளிக்கிறதுக்கு 2 மிளகாய் ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறோம், இஞ்சியும் போட்டிருக்கோம். அதனால் நான் வந்து 2 மிளகாவை கிள்ளி போட்டிருக்கிறேன். இன்னும் காரம் வேணுன்றவங்க இன்னும் 1 மிளகாய் அதிகமாக போட்டுக்கலாம். இது போட்டுட்டு வதக்கிட்டு இந்த நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், தக்காளி இது போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். இதுக்கு 1 நிமிஷம் எடுத்து கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க வெண்டைக்காவை இதில் போட்டுக்கலாம். நம்ம மோர்க்குழம்புக்கு கொஞ்சம் துவரம்பருப்பும் சேர்க்கறதுனால ஜீரணத்துக்காக கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டுட்டு எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பெருங்காயம் இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை போட்டுக்கலாம். இது போட்டுட்டு ரொம்ப வதக்க வேணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லேசாக சாட்டே பண்ணிக்கிட்டு இதோட மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் போதும். மஞ்சள் தூள் வந்து கலருக்காக மட்டும்தான், மோர்க்குழம்பு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மஞ்சள் கலராக அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிடலாம். வெண்டைக்காய் சீக்கிரமாக வேகக்கூடிய காயின்றதுனால ஒரு 5 நிமிஷம் போதுங்க. 5-7 நிமிஷம் வேக வச்சா வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். இதுவும் வெந்துருச்சு. இதுக்கப்புறமா மூடியை திறந்துட்டு கொஞ்சம் கலரி பாருங்கள், வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏதோ நான் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கலரி பார்த்தோன்னா இது திக்காகும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது கலரும் போது தான் இது கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். இது வந்து கொதிக்க கொதிக்க இப்போது நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டு கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி கவனமாக ஊற்றிக்கோங்க. இது திக்காக ஆகக்கூடாது. நம்ம மோர்க்குழம்பு வைக்க போகிறதுனால தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு இது கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். 3-5 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம அரைச்ச தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், அந்த துவரம்பருப்பு, அரிசிலாம் இதில் கொதிச்சு வெந்துடும். இந்த வேக வைக்கிறதுக்காக தான் அது கலருக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கலருனா திக்காகவே இருக்கும். கொதிச்சுச்சுன்னா அதோட ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க.
இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம தயிர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நிறைய பேர் தயிர் ஆட் பண்ணுறதுல தான் சந்தேகம் இருக்கும், இது திரிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறுத்தி எடுத்து வச்சுட்டு தயிர் ஆட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கிண்ணத்தில் நல்லா தயிர் அடித்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த அடித்து வச்ச தயிரை இதில் ஊற்றி கலரப்போகிறேன். கலர ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம அதோட குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு, அடுப்பு அணைச்சிடலாம். இது வந்து கெட்டு போகாது, நல்லாவும் இருக்கும், திரிஞ்சியும் போகாது. நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அடித்து வச்ச தயிரை அந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன். இது கலருக்கிட்டே இருக்கேன், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கலருக்கிட்டே ஒரே ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம நேர்த்திடலாம் அடுப்பு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கொதி வந்தால் போதும், இதில் கொத்தமல்லி தழைகள்லாம் போட்டு அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான், மோர்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சர்விங் போலை மாற்றி நம்ம சர்விங் ரெடி பண்ணிடலாம். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சூப்பரான மெயின் கோர்ஸாக இருக்கும், மெயின் டிஷ்ஷாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருக்க ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.